அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறா அப்படின்னா, பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறது அல்லது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய மொபைலில் பேடிஎம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்லேயே டிபி ஃபோட்டோக்கும் பக்கத்தில் ஒரு கேமரா ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் டிபி ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட்லேயே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டிபி ஃபோட்டோக்கும் பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, கேமரா ஐக்கான் போட்டு அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் சூஸ் ஃப்ரம் கேலரின்னு இருக்குது, அங்கேயும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது லைவாக இப்போ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கிளிக் யா ஃபோட்டோன்னு இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே ஃபோனில் இருந்து தான் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ சூஸ் ஃபோட்டோ ஃப்ரம் கேலரின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு பர்மிஷன் கேட்கும், ஸோ அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ ரெக்கார்டுக்கும் பர்மிஷன் கேட்குது, கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும், அதாவது உங்கள் மொபைலில் என்னென்ன ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த பேஜில் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணுமா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுக்கு சின்னது பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே சூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் ஆகிட்டுருக்கு. ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட்டும் ஆகிடுச்சு. ஸோ பேக்கில் போயிட்டு திரும்ப பார்க்கலாம். இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் ஆக கொஞ்ச நேரத்தில் அப்டேட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட்டும் ஆகிடுச்சு, கரெக்டான டைமில் அப்டேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.